பிக் பாஸ் சீசன் செவன்ல இருந்து பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவருடைய கேரக்டரையே டிசாசினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? அவருக்கு படம் நடிக்கணும் விட படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அதிகம். ஸோ அவருடைய கனவுமே அதுதான் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவருடைய சித்திக்கு அவர் காசில் ஒரு சொந்த வீடு வாங்கி அவங்கள வந்து உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய கனவு ஏராளம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே அவருடைய பேரை வந்து ரொம்பவே வந்து டிசாசினேட் பண்ணிட்டாங்களே, அவருக்கு வந்து யாராவது வாய்ப்பு தருவாங்களா? இல்லாட்டி இந்த உலகத்திலேயும் நல்ல மனுஷங்க இருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து பிரதீபை பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த பிக் பாஸ் வீட்டு மூலமா? ஸோ யாராவது ஒருத்தவங்களாவது வாய்ப்பு தருவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேயுமே வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி இப்போ பிரதீப் அவர்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ எல்லோருக்குமே ஒரு சூப்பரான சந்தோஷம்தான், இந்த வருஷம் நடித்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சுக்கலாம்னு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன், படம் பொறுமையாக தான் வரும், எப்போ வரும்லாம் கேட்காதீங்க, வரும்போது முடிஞ்சால் தியேட்டரில் பாருங்கள், உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் அது கூடயே வந்து பிரதீப் அவர்களுடைய பெயருக்கு 9 lakhs வந்து செக் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த செக்கையுமே வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு மனமார அவருடைய ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.